மரங்களை நடுவோம், மழை நீரை சேமிப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா கீழே இருக்கிற ரெக் பட்டன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோத். நான் உங்கள் வினோத். நம்ம கெயின் மாஸ்டர் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் வியூவர்ஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் கெயின் மாஸ்டர் எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதாவது கெயின் மாஸ்டர் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு தெரியும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்போம், அந்த வீடியோவில் வந்து வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த வீடியோவில் நம்ம கரெக்டாக பேசிட்டு இருக்கோம், ஆனால் வால்யூம் கம்மியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கெயின் மாஸ்டரில் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது 100லேருந்து 200 வரைக்கும் நம்ம வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே பத்தலை, இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வால்யூம் விற்கணும், இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படின்னா கெயின் மாஸ்டரில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வால்யூம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அது என்னன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லணும்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் கெயின் மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த வீடியோவோ எந்த டைப்பில் வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியாவுக்கு போய்ட்டு எந்த நீங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை வந்து கொண்டு வந்துடுங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு வீடியோவை கொண்டு வரேன், கம்மியாக இருக்க வால்யூமை. இப்போ வந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டினேன். இப்போது சைடில் வந்து இங்கே க்ரீன் கலரில் இருக்குல்ல, இதுதான் வால்யூம் வந்து லெவல், எவ்வளோ ஹை லெவல் லோ லெவல் காட்டுறது இதுதான். இப்போ இந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா வால்யூம் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த சிசரு பாக்ஸ் பக்கத்தில் சிசர் ஸ்பீக்கர் பாக்ஸை வந்து 200 வைங்க. 200 வச்சுட்டோன்னா இப்போயும் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் வால்யூம். இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கா? இதுவுமே பத்தலை, இன்னமும் நான் எக்ஸ்ட்ரா வந்து வால்யூம் விற்கணும், இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எப்போ போல் நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன், அந்த எக்ஸ்ட்ரா ஆடியோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினேன். இப்போ என்னன்னா இதில் இருக்கிற ஆடியோ வந்து கீழே வந்துடும், அதாவது வீடியோவில் இருக்கிற ஆடியோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து கீழே வந்துடும். இப்போது நம்ம மெயின் வீடியோவில் இருக்கிற ஆடியோ வந்து மூட் ஆகிடும், அதாவது சைலண்ட்டில் வந்துடும். இப்போ என்ன பண்ணோம்னா மெயின் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அதை வால்யூமை வந்து அங்கே கிராஸ் மார்க் வந்துள்ள வால்யூம் மேலே அதை வந்து எடுத்து விட்டுருங்க. இப்போது ரெண்டு வால்யூமும் எக்ஸ்ட்ரா இருக்கும், ஓகேங்களா? இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ இப்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா மறுபடியும் வந்து இந்த கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது 200 வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ மறுபடியும் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ இப்போது கொஞ்சம் அதிகமாக, இங்கே க்ரீன் கலர் பாருங்கள் எவ்வளோ தொலைவு இருக்குது. இப்போ இதுவுமே பத்தலை, இன்னமும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா திருப்பி அதாவது வீடியோவை தான் கிளிக் பண்ணணும். வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆடியோவுக்கு போயிடணும். ஆடியோவுக்கு போனோடனே மெயின் வீடியோவுக்கு மெயின் வீடியோவில் இருக்கிற வந்து வால்யூம் வந்து மியூட் ஆகிடும்ல, நம்ம வந்து அதை வந்து எடுத்து விட்டுடணும். எடுத்து விட்டு வச்சு இப்போது கீழே விழுந்த ஆடியோவுக்கு நம்ம திருப்பி வந்து 200 கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சோம். இந்த மாதிரி ஒரு 3-4 வாட்டி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆடியோ வந்து ஜாயின் பண்ணி 200 வச்சிங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், இந்த கோடோட மேலே போயிடுச்சு. இப்போ இதுமே பத்தலை, இன்னும் கூட ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது மெயின் ஆடியோ வந்து மூட் ஆகிடும். இப்போ மறுபடியும் போய்ட்டு அந்த இதை வந்து எடுத்து விட்டுணும். இது எக்ஸ்ட்ரா வந்தது, 3வது இது வந்தது. இப்போது இது 100க்கா, இதையும் வந்து 200 செட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கோடோட அதிகமாக இருக்குது, எவ்வளோ இருக்குது சவுண்டு, அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுடைய வீடியோவை வந்து வீடியோவுக்கு ஆடியோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வால்யூமே எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து என்ன சொல்கிறேன்னு நான் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.